Welcome to Ruthi Magic. Hello, kiddies. Kathi kekalama? The story time. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன தெரியுமா? தீபாவளி. தீபாவளி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணீங்களா? எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணீங்களா? ஜாலியாக வெடி வெடிச்சிங்களா? வாங்க வாங்க, அந்த ஸ்டோரி எப்படி கிரியேட் ஆச்சுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்காக தீபாவளி கொண்டாடுறோம். இந்த தீபாவளியை நார்த் இந்தியன்ஸ் வேறு மாதிரியும் சவுத் இந்தியன்ஸ் வேறு மாதிரியும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நார்த் இந்தியன்ஸ், அதாவது நார்த் சைடு இருக்கவங்க, ஸ்ரீராமர் அவர் சாதனை கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி அன்னைக்கு தான் ஊருக்கு திரும்பி வந்தார். அதனால் இந்த தீபாவளியை அழகாக அவரை வரவேற்றுறதுக்காக ஊர் ஃபுல்லாக விளக்கு ஏற்றி வச்சு ராமரையும் சீதையும் வரவேற்பாங்க. அதனால தான் நார்த் இந்தியன்ஸ் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்பயே நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம், தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நம்ம நரகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இறந்த பசி தான் தீபாவளி கொண்டாடுறோம். அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவன் ஒரு பெரிய ராட்சசன். ஆனால் அவன் பிறந்தது என்னமோ நாராயணனுக்கு தான். ஆனால் அவர் நான் சாதா வர வேணும்னு வரம் கேட்டார். அதே மாதிரி நாராயணரும் கொடுத்தார். அவரை ரொம்ப ஜாலியாக, நம்ம தான் சாகவே மாட்டாமே, நமக்கு சாதா வரம் கொடுத்தாலும் என்னோட தாய் தான் என்னை கொள்ளணும்னு ஒரு எக்ஸ்ட்ரா வரமும் வாங்கிக்கிட்டார். எப்படியும் பெத்த தாய் எப்படி பிள்ளையை கொள்ளும், அதனால நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லா அக்கிரமத்தையும் பூமியில் பண்ண ஆரம்பித்தார். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஷ்ணு, ஐயோ இவர் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு நினச்சி அவரையே அழிக்கலாம்னு வந்தார். ஆனால் அவரை தான் அழிக்க முடியாது, ஏன்னா இவர் தானே வரம் கொடுத்தாரு. உடனே விஷ்ணுக்குள்ளேருந்து ஒரு தேவி உருவாகி அவங்கள மகிஷாசுர வர்தினி அப்படின்னு சொல்கிறான். அவங்க தான் மகிஷாசுரனை கொன்றது. அதுக்கப்புறம் தான் தாயாக அவங்க கையிலேயே சாதாவும் வரம் கேட்ட மாதிரி அதே மாதிரி சத்தமும் போனான். அவன் கடைசி ஆசையாக ஒரு விஷயத்தை கேட்டான். அது என்ன தெரியுமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய உயிரோட இருக்கையில் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் இறந்ததுக்கப்புறம் நம்மளெல்லாம் கொண்டாடுறதுக்கு ஒரு தினத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆமாம், நான் உங்களுக்கு தான் பிறந்தேன், ஆனாலும் இவ்வளோ அக்கிரமாக பண்ணிட்டேன். இனி எல்லோரும் நெகட்டிவாகவே யோசிக்கிறாங்க. இனிமேல் நான் எப்போ இறந்தனோ அதுலேருந்து எல்லா வருஷமும் நீங்கள் தீபாவளி கொண்டாடணும். தீபாவளியை ஜாலியாக எல்லோரும் புது ஆடை உயர்த்தி வெடி வெடித்து நான் இறந்ததை கொண்டாடணும். எல்லாரையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளீஸ் எனக்காக அந்த வரம் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவரும் ஓகே அப்படின்னு சொல்லி விஷ்ணுவும் லட்சுமியும் ஆசீர்வாதம் பண்ணாங்களாம். அதனால தான் குட்டி நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம். இப்படிப்பட்ட தீபாவளியை தனியாக செலிப்ரேட் பண்ண நல்லா இருக்குமா? நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாலியாக ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.